தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் சேலத்தில் மாநில தலைவர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில செயலாளர் கணேசன், மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பாபு ஆனந்தன், மாவட்ட செயலாளர் சித்தையன், மாவட்ட துணைச் செயலாளர் கவிதாஸ்ரீ உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிராம உதயர சங்கத்துடைய மாநில செயற்குழு கூட்டம் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் மாநில தலைவர் ராஜசங்கர் தலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய கிராம உதயர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல் வரையறுக்கப்பட்ட காலமுறையும் கொடுக்காமல் இன்றைக்கு அந்த கோரிக்கை என்பது கிடைப்பிட போடப்பட்டு உள்ளதாக இருக்கின்றது. அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் சென்றடைய அந்த கிராமங்களிலே வீட்டு பணி பட்டாம முதல் அனைத்து பணிகளையும் கிராம உதவியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க இந்த அரசாங்கம் இருக்கின்றது. வருவாய்த்துறையை பணியாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சியர் முதல் அலுவலக உதவியாளர் வரை விஏஓ வரை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், இந்த கிராம உதவியாளர்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கிடைப்பது இல்லை. எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் ₹15,700 வழங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அந்த அதில் குறைபாடு இருக்கின்ற காரணத்தினாலேயே எங்களுக்கு ஒரு நிறைவான ஏனைய அரசு ஊழியர் போல் எங்களுக்கு ஓய்வு பெறும் காலங்களில் ஒரு நிறைவான பென்ஷன் கிடைப்பதில்லை, கிராஜுவேட்டி கிடைப்பதில்லை. ஓய்வு பெற்று பல அரசு ஊழியர் இறந்தால், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருந்தால் ஏனைய அரசு ஊழியர்கள் குடும்ப நிதியாக ₹50,000 பெறுகிறார்கள். அந்த தொகை எங்களுக்கு கிடையாது. முறையான பென்ஷன் கிடையாது, போனஸ் கிடையாது. இப்போ ஏனைய அரசு ஊழியர்கள் பணியிடக்கூடிய அரசு அதிகாரிகள் போனஸ் அறிவிக்கூடிய காலகட்டத்தில் ₹4,000 பென்ஷன் வாங்குவார்கள். ஆனால் கிராமங்களில் மட்டும் ₹1,000 பென்ஷன். இப்படி வருவாய்த்துறை பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு பல 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 அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அழைச்சி அண்ணாதிமார் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் கூட எங்களுக்கு அந்த தொகை மறுக்கப்படுகின்றது. இன்றைக்கு கூட கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த பொதுமக்களை பாதுகாக்கின்ற வகையிலே கிராம உதவியாளர்கள் மட்டும் ₹1,05,00,000 நாங்கள் நிவாரணம் கொடுத்துக்கின்றோம். அதுபோல ஏனைய அரசு ஊழியர்களும் கொடுத்துக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு கூட ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் இந்த அரசாங்கம் வழங்க வேண்டிய அகவலப்படியை இன்னைக்கு பறித்திருக்கின்றது, சரண்டரை பறித்திருக்கின்றது. இன்னும் அரசு ஊழியர் பெறுகின்ற அனைத்து சலுகைகளையும் பறித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் ஏதோ வாய்க்கொண்டு பேசிக்கொண்டு அரசுகளுக்கு ஜிபிஎஸ்ஐ ரத்து புதிய பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்க மாட்டோம் என்று பல்வேறு முரண்பாடான விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற நிதியமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சருக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த நிலையில் செயல்பட்டுகின்றார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அவர்களை நம்பி இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்களாம் வாக்களித்தோம். ஆனால் வாக்களித்தவாறு எங்களுக்கு இந்த தமிழகத்துடைய ஆண்டு கொடுக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும். அதுபோல வருவாய்த்துறை பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர்களை உடனடியாக அந்த தலைமையை அழைத்து பேசி ஒரு நீண்ட அழைத்து பேசி எங்களுடைய வரையறுக்கப்பட்ட காமர் ஊதியத்தை வழங்க மறுக்குமானால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழகத்திலே வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் தேர்தல் பணியை புறக்கணிப்போம், இன்னும் பல்வேறு பணிகளை புறக்கணிப்போம். அதுபோல தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எடுத்துக்கிட்ட 2 கட்ட போராட்டம், 31ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அந்த கோரிக்கையை பேச்சு அணிந்து இந்த அரசாங்கம் பறிக்கப்பட்ட கோரிக்கையை மீண்டும் வழங்க கோரி கோரிக்கை பேச்சு அணிந்து தமிழகம் முழுவதும் அந்த கண்டனத்தை தெரிவிப்பது. அதுபோல 9 மாவட்ட தலைநகரில் இந்த அரசாங்கம் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டால் மீண்டும் மிகப்பெரிய தமிழகம் முழுவதும் ஜாட்டி பேரமைப்பு, அரசு ஊழியர், ஆசிரியர், வருவாய் கிராம ஊழியர், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க நாங்கள் தயாராக இருப்போம் நிலைப்பாட்டை வலியுறுத்தி இந்த அரசாங்கம் வருவாய்த்துறை பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலம் ஊதியம் வழங்க வேண்டும். அதுபோல அதிகாரிகள் வீட்டிலே மாவட்ட ஆட்சியர் முதல் கோட்டாட்சியர் அவர்கள் வீடுகளிலே கிராம உதவியாளரை ஒத்தடிமையாக பணியமர்த்ததை உடனடியாக அந்த அதிகாரிகள் கைவிட வேண்டும் நிலைப்பாட்டை வலியுறுத்தி நடைபெறும் இந்த மாநில செயற்குழு நிறைய கோரிக்கை தீர்மானம் எடுக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கோரிக்கை உடனடியாக தீர வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சரும் தலையிட்டு எங்களை பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கத்தின் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன்.